சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் வந்து சீரியலே இனிமே பண்ண வேணாம், படங்கள் மட்டும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். என் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்துட்டு போகிற இடத்துல எல்லாம் உங்கள் பையன் தானே, ஐயோ என்னம்மா அந்த பையனை புட்டி இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும் போதும் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு நினச்சேன். பட் பர்சனாலிட்டிக்கு இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு காலையில் உங்களுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சு நீங்கள் மேக்கப் போகிற வரைக்குமே இன்றைக்கி என்ன சீன் ப்ளே பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பண்ண முடியும்? நான் வந்து என்ன நீங்கள் ஹீரோவாக போடுங்க அப்படின்னு சொல்ல நான் யாரையும் அப்ரோச் பண்ணுறதில்ல. என்ன ஒரு செகண்ட் லீடோ தேர்ட் லீடோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்காக யூஸ் பண்ணுங்க. டெலிவிகரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. சோ இன்னைக்கு வந்து நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, இவரோட இன்ட்ரடக்ஷனே ஆறு மாசமா வெயிட் பண்ணிருந்தாங்கிற மாதிரி, ஆறு மாசமா காய்ச்சிட்டே கொடுக்காம இன்னைக்குதான் வந்திருக்காரு ஸ்ரீதேவா அவர்கள். சோ மனோஜன் சொல்லி சிறகடிக்க ஆசையில பாத்திருப்பீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? டெலிவிகரன் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசையில மனோஜ்குமார பாத்துட்டு இருப்பீங்க. என்னுடைய அஞ்சாவது ப்ராஜெக்ட். இப்படி இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும் நானே நினைச்சு பார்க்கல. பட் ஆனா குமரன் சார் தொடர எல்லாமே சக்சஸ் தான்றது அங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் மனோஜ் ஸ்ரீதேவா பண்ணாதான் அப்படின்னு இல்லை, அந்த இடத்துல யார் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா ரீசன் வந்து பேக் போனாக இருக்க கேப்டன் ஆஃப் த ஷிப் குமரன் சார் தான். ஸோ இது வந்து அஞ்சாவது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றீங்க, இந்த ப்ராஜெக்டான கால் உங்களுக்கு எப்போ வந்தது அண்ட் இதை பண்ணலாம் நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நான் இன்னைக்கும் வந்து சில பேர்ட்ட அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. நான் வந்து சீரியலே இனிமேல் பண்ண வேணாம், ஏன்னா நான் ஆக்சுவலாக போன வருஷமே ஒரு நாலு படம் நடிச்சிருந்தேன். ஸோ அது மூலயமா படத்துக்குண்டான வாய்ப்புகளே என்னால் வந்து தேடி அலைஞ்சி வாங்க முடியும், உருவாக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஸோ இனிமேல் நம்ம சீரியலுக்கு முயற்சி பண்ண வேணாம், படங்கள் மட்டும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அப்போ வந்து சொல்லலாம், ஜீ தமிழில் இந்திரான்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த சீரியல் வாய்ப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரேன். ஜெய்சீலன் சார் நம்ம மேனேஜர்ட்ட வந்து கால், தம்பி நாளைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு நேரில் வா அப்படின்னு. அப்போ என்ன விஷயம் சார் அப்படின்னு, ஸோ அவர் மேலே நான் வச்சுருக்க ரொம்ப பெரிய மரியாதை, சரி நாளைக்கு நான் நேரில் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதே ரூமில் அன்னைக்கு வந்து சார் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. ஓ, இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஓரளவு பண்ணேன். அப்புறம் அந்த கேரக்டர் வந்து அதுக்கு மேலே அவங்க வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் செதுக்கி இதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அமுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அஞ்சு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால் கூட இப்போ இந்த ப்ராஜெக்டான ரீச் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஸ்ரீதேவா அவர்கள் வந்து மனோஜா தான் பல கண்களுக்கு தெரியுறீங்க. ஸோ இந்த ரீச் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ஏன்னா ரொம்ப வருஷம் இதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆமாம், இப்போ பெருசாக நாங்கள் யாரோட கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகும்போது அங்கே வந்து வர்ற குடும்ப தலைவிகள், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, மனோஜுக்கு எல்லாரும் தன்னோட குருநாதரை தேர்ந்தெடுப்பாங்க, ஆனா விவேகானந்தர் மட்டும்தான் தனக்கு யார் குருநாதர் ஆவரணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாரு. அந்த மாதிரிதான் நானும். சோ வந்து எனக்கு எம்டியா வரவங்க ஒரிஜினல் எம்டியா இருக்கணும், எம்டியா இருக்கக்கூடாது.
அப்படின்னு டைலாக் ஓ எம்டி எம்பி பா. ஸோ அந்த மாதிரி டைலாக் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆழமாக இந்த அளவுக்கு ஒரு நல்ல டைலாக்காக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்படியே மொதல் சீனே ஃபுல் பஞ்ச் டைலாக்ஸ் தான் உங்களுக்கு. அப்படியே போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரியில் தான் உள்ளே போயிருக்கீங்க. இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். பயங்கரமா நடிக்கிறாங்க, யாருமே நம்பாதீங்க. உண்மையாலுமே கேமரா ஆஃப் பண்ணி நாங்க வந்து இந்த இன்டர்வியூ ரோல் பண்றதுக்கு முன்னாடி வேற தேவா பார்த்தோம். இப்ப வேற தேவாவா அவர் நடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நீங்க மனுஷன் சொல்றாங்க, நடிக்காதடா நடிக்காதடா அப்படி நடிக்காதானே வந்திருக்கேன், அப்புறம் வேற என்ன பண்ணுங்க? நாங்க நீங்க முடியலங்க என்ன. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். அவரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு துணிவு படத்துல வந்து தர்ஷனோட நடிச்சிருப்பீங்க. அப்ப இவரு தான் அவரா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் பார்த்தக்கப்புறம் சே இந்த மனுஷன் தான் அவரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன் கேக்குறீங்க? ரெண்டு சீன் நடிச்ச ஒரு சீன் கட் பண்ணிட்டாங்க, நானே வருத்தத்துல இருக்கேன். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ஏன்னா ஒரு பெரிய பிலிம், எக்ஸ்பெக்டட் பிலிம். ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து ஃபாலோ பண்றதுல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குட் பாய், ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சொல்றீங்க, கால் ஃபாலோ நேர்ல போயிடுவேன், அவளை ரீச் பண்ணுவேன், கேட்பேன். கிளியரா சொல்லுங்க, தப்பா எடுத்துப்பாங்க. ஃபாலோ பண்றதுல குட் பாய்ன்னு யூ மீன் ஒரு ப்ராஜெக்டுக்காக அவங்களை வந்து அந்த இன்சார்ஜா ஃபாலோ பண்றதுல குட் பாய்ன்னு சொல்லுவேன். அப்படி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கடைசியில் உனக்கு எந்த ரோலுமே இல்லைன்னு சொல்லி என்ன ஹோல்ட் பண்ணிட்டாங்க, விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அஸ்டன் டைரக்டர் நான் அதுக்கப்புறமா நான் டச்சிலே இருந்ததுனால அவர் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், சொல்லுங்கள் எப்போ வரணும் எங்கே வரணும் அப்புறம் மேனேஜர் பேசுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஹரின்னு ஒரு மேனேஜர் கால் பண்ணார், இந்த மாதிரி நாலு நாள் தேவைப்படுது அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் நாலு நாள் பார்த்தீங்கன்னா யூஸே இல்லை, ஒரு நாள் தான் யூஸ் ஆச்சாங்க. மீதி மூணு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌடோட க்ரௌடாக இருந்திருப்பேன். அந்த ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி ஹெச் வினோத் சார் வைக்க போகிறாரு ஷார்ட்டு, நம்ம எப்படி நடிக்க போகிறோம், ஐயோ திட்டுவாங்க போகிறோமா, அசிங்கப்பட போகிறோமோலாம் பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை. என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு மேலே இருந்த அங்கே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே 15 டேக் 20 டேக் குறையாமல் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெருமை, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், 3வது டேக் முடிச்சுட்டேன். ஆமாம், சின்ன பர்சனாக இருந்தாலும் சரி ஓகே, நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி வெளியில் இந்த சார்ட்டெல்லாம் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 3வது டேக்லேயும் முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ உங்களை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இன் சினிமாஸ் ஆர் சீரியல்ஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு திரையில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஹார்ட் ஒர்க் இல்லை, இதுக்கான சீர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஆரம்பிச்சது உங்களுடைய பயணம்? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கே வந்து மிலிட்டரியில் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நிற்கணும் அப்படின்னு ஆசை. பட் அது வந்து பிசிக்கலியோ பேசிக்கலியோ அது வந்து செட் ஆகாம போயிடுச்சு. சரி அந்த ஹீரோ நாட்டுக்கு ஹீரோ ஆகணும்ன்ற ஆசை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே இருந்து 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 நம்ம சினிமாவில் ஹீரோஸ் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அங்கே இருந்ததான் நான் வந்து சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்து கூத்துப்பட்டறையில் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு கிடைக்காம திரும்பவும் திருச்சிக்கே போயிட்டேன். திருச்சியிலே வந்து திரும்ப படிக்கிறது வேலை பார்க்கறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே லோக்கல் டிவியில் நான் ஒர்க் பண்ணி லோக்கல் டிவியில் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் எடுத்து அங்கே ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம்லாம் பண்ணி அதில் ஒரு பைலட் வந்து என்ன சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அவார்டு வாங்க வச்சது குட் ஆக்டர்ல. அந்த குட் ஆக்டரோட சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பெஸ்ட் ஹியூமன் ஒருத்தர் வந்து பாலாஜின்னு ஒருத்தர், அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு கலசு தமிழில் ஒரு சீரியலுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அந்த அம்மன்ற ஒரு சீரியலில் தொடங்கினதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் வள்ளி திருமணமும் கலர்ஸ் டிவிலேயே ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆதலினால் காதல் செய்வேன்னு நம்ம விகடனில் ஒரு வாய்ப்பு கிடச்சி பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டாக நான் வந்து நான் நினைக்கிறது ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதலினால் காதல் செய்வீர். ஏன்னா அதோட வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நான் இருந்திருப்பேன். அதனால் அந்த முழு ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. நம்ம விகடன்றதுனால அது எனக்கு நல்ல கைடன்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் விகடனே கூப்பிட்டு எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அசும்மா இருக்கே அதை அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப அச்சாம் போகிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி வந்துட்டீங்க. ஆமாம், ஓகே. ஸோ அது மூலியமாக தான் இப்போ மனோஜ் குமாராக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெரி நைஸ். உங்களுடைய செட்டை பத்தி சொல்லுங்க. ஸோ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸ்க்கு ரொம்ப பரிச்சயமான நபர்கள், ஏன்னா வந்து எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்க யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் உங்களுடைய சிங்க் வித் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கு, அந்த வைப் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போட பிறந்து நானு முத்து யோகி ராம்னா பிறந்தார் இல்லையா, ஸோ யோகேஸ்வரன் ஹஸ்பண்ட். ஸோ நாங்கெல்லாம் உடனே சிங்க் ஆயிட்டோம். அப்பா நல்லா சிங்க் ஆயிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் யாரு கூடயுமே நாங்கள் வந்து பேசுறது இல்லை. மொரட்டு சிங்லாவே சுத்திட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்கள் சார் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அன்வான்டாக தேவையெல்லாம் சிரிச்சுக்கிறது பேசிக்கிறது அதெல்லாம் இருக்கா. இப்போ ஆரம்பத்தில் என்னடா இப்படி இருக்கே இந்த இடம் அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் போக போக தான் தெரிஞ்சுது இப்படி இருந்தால் தான் இப்படி இருக்க முடியும், நம்ம ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் போக போக தான் புரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக புதுசாக ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் இப்படி இருந்தால் தான் அதை மேனேஜ் பண்ண முடியுன்றதெல்லாம் புரிஞ்சுது எனக்கு.
ஓகே. ஆனா நீங்க சொல்ற அந்த மூணு நபர்கள்ல ஒரு நபர் மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். வெற்றி அவர்கள் எப்போ ரீல் பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் தந்தாலும் சரி, ஒரே ரீல்ஸா போட்டு தாக்குறாரு. அதுவும் வந்து அந்த பெண்களோட தான் சுத்துறாங்க. அது எப்படி நாங்க ஒத்துக்கிறது? உங்களுடைய சங்கத்துல அவர் இருக்காரு அப்படின்னுட்டு எப்படி சொல்றது? ஜாலியா அவர் வெற்றி எப்பயுமே ஸ்வீட் தான். ஜாலியா பேசுவாரு, பழகுவாரு, விளையாடுவாரு, அடிச்சுக்குவாங்க. எல்லாம் மீனா எல்லாம் போட்டு எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவரை. நம்ம கிட்ட யாரும் அந்த மாதிரி யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அமைதியா இருந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருந்தோம்ப்பா, அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகே, வெரி நைஸ். சோ வந்து சினிமால வரணும் அப்படிங்கறது உங்களுடைய ஆசையா இருந்திருக்கு இல்லையா? சோ இப்ப வந்து நீங்க சீரியல்ல கமிட்டா இருக்கீங்க, சீரியல்ல நல்ல ரீச் இருக்கு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கா? சினிமா வெப் சீரிஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கு அந்த ப்ராக்ரஸ்? எட்டு தொட்டாக்கள் வெற்றி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா அம்மாக்கும் எங்க அப்பா அம்மாக்கும் தெரியாது சரிங்களா? இப்ப இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சாதான் அவங்க கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும், நீங்க ஒர்க் பண்ற சீரியல் பொறுத்த வரைக்கும், நம்மளை நம்மள வீட்டு லெவல்ல ரீச் இருக்கு, பட் ஆனா இண்டஸ்ட்ரி லெவல்ல ரீச் கிடையாது. அதனால யாரும் கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளா தேடி தேடி போய் நம்மளை முன்னிறுத்திக்கிட்டாதான் உண்டு. ஸோ அதுக்கான தேடல் தான் நான் தினமும் வீட்டிலயே இருக்க மாட்டேன். என்னோட நீங்க வெற்றி என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் கேட்டு பாத்தீங்கன்னா வீட்டிலயே நான் இருக்க மாட்டேன். தினமும் யாரோட அஞ்சு பேர், நாலு பேர், ஆறு பேர் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு நான் தேடுறேன், ஒரு நாள் எல்லாம் என்ன தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கும். என் கூடிய இரவில் உங்களை வந்து படத்துல பாக்குறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஆக்டிங் ஃபீல்ட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபீல்டு. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்டாகவும் இருக்காது, பட் அட் த சேம் டைம் உங்களுடைய பேஷன்ஸும் எஃபர்ட்ஸும் வந்து நிறையவே தேவைப்படும் இல்லையா? ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், வரத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்ச விஷயங்கள்? பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும் போதும் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் பர்சனாலிட்டிக்கு இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே கிடையாது. இங்கே வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டைரக்டர் மனசு வச்சார் அப்படின்னா நீங்கள் அந்த ரோல் பண்ண முடியும், அவ்வளோதான். மற்றபடி நீ நல்லா நடிக்கிற, நீ சூப்பராக இருக்க, நீ நல்லா இல்லை, அதெல்லாம் ரீசனே கிடையாது. ஒருத்தர் மனசு வைக்கணும், அவ்வளோதான். அதனால உங்களுக்கு விட்டு போன ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. எனக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ராமிஸ். என்னென்ன ப்ராஜெக்ட் சொல்ல முடியுமா? நிறைய அதை லிஸ்ட்டை பெருசாக பேசிக்கிட்டேன். ஆமாம். பட் இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பிளே பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா மக்களுக்கு வந்து, ஆக்சுவலி நம்மளாலதான் வந்து அந்த சீரியல் வந்து நகருதுன்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஷேடும் வேணும், நெகட்டிவ் ஷேடும் வேணும். நெகட்டிவ் ஷேடுக்கு பெரும்பாலும் நிறைய ஸ்பேஸே இருக்கும், சீக்கிரம் ரீச் ஆகும். எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதே அளவுக்கு ரிவர்ஸ் எஃபெக்டா நமக்கு வந்து நிறைய திட்டு வாங்குறதா இருக்கலாம், நம்மளை வந்து பழிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. பட் நம்ம அந்த கேரக்டர்ல கமிட் ஆகும்போது நமக்கு தெரியும்ல இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. நீங்க ப்ரிப்பேர் ஆகலையா மைண்ட் செட்? வரும்போது எனக்கு வந்து நான் பண்றது இவ்வளவு நெகட்டிவ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன லெவல்ல நெகட்டிவ் இருக்கும்ன்றது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது இல்ல. ஓகே. சோ அது போகும்போது அதுல இன்னொன்னு, உங்களுக்கு காலையில உங்களுக்கு வந்து உள்ள நுழைஞ்சு நீங்க மேக்கப் போற வரைக்கும் இன்னைக்கு என்ன சீன் பிளே பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆமா. ஓகே. சோ அதை வச்சு நீங்க வந்து எப்படி நீங்க பண்ண முடியும், பிளான் பண்ண முடியாது. ஓகே. இன்னொன்னு, வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கிற நிலைமையிலயும் நம்ம இன்னும் லெவலுக்கு போகல. சோ அதனால வாய்ப்பை வந்து எப்படி தக்க வச்சு நம்மளுடைய நம்மளை எப்படி அதுல ப்ரூஃப் பண்ண முடியும்ன்றத பத்தி மட்டும் தான் நம்ம தாட் இருக்கும் இல்லையா? பட் மேபி நீங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பிளே பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களை திட்டுறாங்க, இல்ல வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ஏய் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு ஒரு உரிமையா எடுத்து சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. வெளியில இருக்க பீப்பிள் மட்டும் தான், தம்பி சூப்பர், தண்ணி அவனை போட்டு வெளுத்திங்க அப்படிம்பாங்க. ஆனா அதே நம்ம திருடிட்டோம், அதுக்காக அடி வாங்கியிருக்கோம் அப்படின்றத பாக்கும்போது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே பேசுவாங்க, அவங்கள்ட்ட நம்மளை பாராட்டவே முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் மாறிடும், இது இதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிறதுதான். பட் ஐ திங்க் நீங்க அந்த அளவுக்கு நடிக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கமெண்ட்டும் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இல்ல கிரிட்டிசிசம்ஸ் வந்தா கூட மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஒண்ணு தேவா அவர்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அது உங்களுடைய படங்கள் பார்த்தா இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒன் மெமரபிள் அப்ரிசியேஷன் ஃபார் யூனா அது சொல்லுங்க. நம்ம சீரியல்ல சொல்றீங்களா இல்ல என்ன என்ன ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம், இது வரைக்கும் நீங்க பண்ணதிலே இந்த அப்ரிசியேஷன் இஸ் லைக் அடிச்சதுரா ஜாக்பாட் மொமெண்ட் ஃபார் மீ அப்படிங்கிறது. நம்ம சீரியல்ல எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் வருது. அம்மா கிட்ட அடி வாங்கியிருப்பேன், அடுத்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து அடிப்பாரு, அடுத்து பாத்தீங்கன்னா வெற்றி வீட்டுக்கு போட்டு செம்ம விழு எழுப்பாரு. அப்பெல்லாம் வீட்டுக்கு போகும்போது பாவம்ப்பா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பாவம்ன்ற அவங்க இறக்கப்படுற லெவலுக்கு நம்ம பேர் எடுத்திருக்கோமேன்றது எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷனாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் நடிச்சாலாம் வீட்டில் தான் பயங்கரமான ஒரு ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? ஹவு டு தே ஃபீல்? சப்போர்ட் சப்போர்ட் வீட்டில் நல்ல சப்போர்ட் அவங்க. ஸோ நான் மூணு வருஷமாக நான் பண்ண இந்த மூணு நாலு ப்ராஜெக்ட்லையுமே எனக்கு கிடைக்காத ஒரு பேர் வந்து இப்போ அவங்கள பார்த்து எல்லாம் உங்கள் பையன் செமையாக நடிக்கிறார், நல்லா நடிக்கிறாரு, அது எப்படி தான் தெரியல, அந்த இன்னசென்ட் மாதிரி ஃபேஸ் வச்சு நடிக்கிறாருன்னே தெரியல அப்படிமா. அப்போ நான் என்கிட்ட வந்து இதை சொல்லுவோம், நான் சொல்லுவேன் இன்னசென்ட் மாதிரி ஃபேஸ்லாம் வச்சு நடிக்கலாம், மூஞ்சியாக அப்படி இன்னசென்ட் தாங்க அப்படின்னு மூஞ்சியாக அப்படி தான், நான் எங்கே அந்த ஃபேஸை விலை கொடுத்தா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த அந்த அப்ரிசியேஷன்லாம்
என்ஜாய் பண்ணுவேன். ஆல்ரைட், இதுக்கு முன்னாடியே கலர்ஸ்ல ஒரு சீரியல் பண்ணிருந்தீங்க, அண்ட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ அதோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. அதோட ஃபர்ஸ்ட் கால் எங்க இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அதான் பாலாஜின்றான ஃபர்ஸ்ட் நான் வந்து திருச்சி காவிரியாத்துல குளிச்சு டைவ் அடிச்சு கழுத்து சுளிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது உன் கார்ல அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர் பார்த்துட்டு மேலே போய் கார்ல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கினார். சுளுக்கின கழுத்தோட மேலே போய் எடுத்து யாருன்னு பார்த்தா ஒரு 10 missed call இருந்துச்சு. அட்டன் பண்ணி என்ன சார் அப்படின்னா, எப்பா வேலை வேணும் வேணும்னு அழகிறீங்க, அப்புறம் கூப்பிட்டா கால் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, அப்படிலாம் இல்லை சார், சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. இமீடியட்டாக வீடியோ கால் வாப்பா, அவனையை பார்க்கணும், ஃபோட்டோ வீடியோ எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருப்பியா அப்படின்னாரு. சார் நான் வந்து கொஞ்சம் அடிபட்டு நிற்கிற காவிரியாத்தில், கொஞ்சம் வீட்டுக்கு போய் நல்லா காஸ்ட்யூம் போட்டு தலை சீவிட்டு ஃபோன் பண்ணிட்டுமா சார் அப்படின்னு. சரி வாப்பா அப்படின்ட்டு வச்சுட்டார். அப்புறம் வீட்டுக்கு போய் தலையெல்லாம் சீவி நல்ல டிஷர்ட் போட்டு குட் பாய் மாதிரி வீடியோ கால் பண்ணேன். அதை பார்த்துட்டேன், ரைட்டு ஓகே நல்லா தான் இருக்க, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும் அப்படின்னாரு. நாளைக்கு காலையிலையா? அப்புறம் அவர் என்கிட்ட பேசும்போது சாயங்காலம் 5 மணி. ஓ, நாளை காலை என் வீட்டில் ஒரு 20-30 சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க, நான் போவேன்றது ஆல்ரெடி பிளான் கிடையாது. ஸோ திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எல்லா எந்த நினப்புமே இல்லை, எல்லா நினப்பையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலை நான் வரேன் சார், என்ன நம்புங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காரை சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு நைட்டு 9:30 நான் ஒரு ஆளாக தனியாலாம் சுளுக்கின கழுத்தோட காரை ஓட்டிட்டு நேராக சென்னை வந்துட்டேன். அன்னைக்கு வந்தால் தான் ஜேர்னி அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த பயணம். இன்னைக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அதை பார்த்து இப்போ நிறைய பேர் கொடுக்கறதில்ல. இவன் அவனுக்கு சொந்தக்காரனா, இவன் இவனுக்கு தம்பியா, இவன் மூலியமாக இவனை வச்சா வேலைக்கு ஆகுமா, இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவன் மூலியமாக எத்தனை பேர் ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்க, அதைத்தான் பார்க்குறாங்க. நான் வந்து என்ன நீங்கள் ஹீரோவாக போடுங்க அப்படின்னு சொல்ல நான் யாரையும் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு செகண்ட் லீடோ தேர்ட் லீடோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்காவது யூஸ் பண்ணுங்கள், நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், மார்னிங் 6:00 நைட்டு 12:00 வரைக்கும் ஒர்க் பண்ண நான் ரெடி தான், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன், ஏகப்பட்ட ரிஜெக்டேஷன், பேசுறாங்க ஹோப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுறாங்க. என்ன ரீசன் கூட சொல்றது, ஆக்சுவலி நம்ம ரிஜெக்ட் ஆகிறதுக்குண்டான ரீசன் சொன்னாலாவது இந்த ரீசனுக்காக நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கோம், சரி ஓகே இதை வந்து நம்ம எப்படி பிளஸ் பண்ணிக்கிறதுன்றத பத்தி நம்ம தாட் திங்க் பண்ணலாம், யோசிக்கலாம், நம்மளை மாத்திக்கலாம். ஆனால் அது கூட சொல்ல மாட்டாங்க, உங்களை அப்படியே வச்சா சொல்றேன்ப்பா, நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. இப்போ ஏமாத்திக்கிட்டே இருந்தா இப்போ நாங்கள் எப்படிதான் அப்புறம் நம்ம முன்னுக்கு வர்றது? நினைக்கவே இல்லை. இதை கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையில் நிறைய கேரக்டர்ஸாக வாழணும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டர் என்னால் பெஸ்ட் என்ன பண்ணணும் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணணும். இது என்னென்னா ஆனாலுமே தினமும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தையும் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா என்னால் முடி வளர்க்கவே முடியாது, கண்ணாடி கூட என்னால் மாற்ற முடியல. நான் நிறைய பற்றி கேட்டு பார்த்துட்டேன், அந்த கண்ணாடி கொஞ்சம் காந்தி தாகா காலத்து கண்ணாடி மாதிரியே இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கிடுமா சார் அப்படின்னு. ஸோ அதை மாற்ற முடியாது என்னால், அந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்புறோம் இல்லையா, அதுக்கான தேடல் தான் இது என்னுடைய பயணம் அது. ஓகே, வெரி நைஸ். ஸோ இத்தனை பேர் நீங்க மீடியால பாக்குறீங்க, அதுல கண்டிப்பா யாராவது ஒரு பர்சன் அவுட் ஆஃப் தி ப்ளூ உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. இவர் பார்க்கும் போது டெஃபினட்டா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மிரேஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து அட்மயர் பண்ணக்கூடிய பர்சன் இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஆர் இன் சினிமாஸ்? சோனு சூட், கமல் சார், விக்ரம் சார், நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அவங்க எல்லாம் கிடைச்ச ஒரு பிளஸிங் லைஃப் அவங்க வாழ்றாங்க இல்லையா. ஸோ ஒரு படத்தில் பார்த்தா அம்பியா பண்ணுறாரு, ஒரு படத்தில் பார்த்தா ஐ விக்ரமா பண்ணுறாரு, அண்ணியனா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் அவங்களால வாழ முடியுது, ப்ளே பண்ண முடியுது இல்லையா, அது பெரிய கிஃப்ட் தானே. ஸோ இப்போ தங்கலாம் ட்ரைலர்லாம் பார்த்தாலே வான்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்மளால நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்றது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த மீடியா பொறுத்தளவுக்கு அஸ் ஐ செட் பிஃபோர் இங்கே சர்வைவல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் இல்லையா. நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு 8 நாளோ 10 நாளோ 15 நாளோ ஷூட் வருது, வேர் ஏபிள் டு மேக் அ லிவிங். பட் இது இல்லாம இருந்த காலங்களும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன மாதிரி வேலைகள் பண்ணீங்க டு மேக் யுவர் செல்ஃப் லிவ் ஆர் சஸ்டைன்? இல்ல அப்படி பினான்சியல் பிரச்சனை எனக்கு இப்ப இல்ல,
சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா பாக்கெட்டில் 50 ரூபா இருக்கு, 50 ரூபாய்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குவேன். 5000 ரூபா இருக்குன்னா 5000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். அப்படி தான் மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஒழிய இது வேணும் அது வேணும்னு நான் இது வரைக்கும் என் வீட்டில் ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயம் கேட்டேன் அடம் பிடிச்சேன்னு கிடையவே கிடையாது. நான் லைஃப்பில் அடம் பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த வேலை மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் 6 ஹவர் ட்ராவல் பண்ணி 300-400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என் வீடு ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டு என் குடும்பத்தை விட்டு இங்கே வந்து உட்காந்து ஒரு அடையாளத்தை தேடி உருவாக்கிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் நான் அடம் பிடிக்கிற ஒரே விஷயம். மற்றபடி என் வீட்லேயே சொல்லுவாங்க வேறு எதுக்குமே நீ இப்படி அடம் பிடிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லி. இந்த வேலை மேலே இருக்கிற ஒரு லவ் காதல். ஸோ அதனால சீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து அப்போ உங்களுக்கு இனிஷியேட் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இல்லை? இது வந்து என்னன்னா வந்து தினமும் வந்து ஆக்டிங்கில் திடப்படுத்துகிறதுக்கும் எனக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகும். அதில் நான் வளர்ச்சியாக இருக்கேன். ஓகே. ஸோ இது ஃபேமிலி லெவலில் எல்லாருக்கும் நல்ல ரீச்சாக இருக்குது. அதில் வந்து இப்போ பார்க்கும்போது நேத்தா ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். அது டீ கடையில் ஒரு லேடி தான் இருந்தாங்க. அவங்க தம்பி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த சிறகடிக்கு ஆசையில் நான் என்ன பண்ணேன் ஒரு ப்ளே பண்ண கேமுக்காக நான் இல்லைங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் டீ போடுங்க. இல்லை இல்லை நீங்கள் அவர் தான் நீங்கள் யாருங்க? இல்லை இல்லை இல்லைங்க எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க யாரோ நான் தான் நான் தான் என்ன மாதிரி யாரோ ஒரு பையன் அடிக்கலாம் போல இருக்கு. நான் இல்லைங்க கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும். இல்லை இல்லை நீங்கள் தான் அப்படின்னு பக்கத்து கடைக்கு போய் அந்த அக்காட்ட சொல்லி அதை யூடியூப்ல எடுத்துருந்தீங்க பாரு நீ தானே தம்பி இது நான் தாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போறோம்டா செய்யறோம்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா? மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, சிறகடிக்கு ஆசையை தாண்டி பல ப்ராஜெக்ட்ஸ் மூவிஸ் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கணும்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் குட் திங்ஸ் அஹெட், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ சோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் தி கான்வர்சேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.